எல்லாருக்கும் வணக்கம். வாசிப்பு வந்து எப்போதுமே வந்து மனிதர்களுக்கு மிக இன்றியமையாத ஒரு குணம். ஆனால் வந்து இன்றைக்கி இந்த நம்ம எல்லாமே டிஜிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டிபெண்டன்ஸ் ஃபார் நாலேஜ் அது வந்து வெவ்வேறு இதாக மாறிடுது. நமக்கு வந்து வாசிப்பு வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நம் வாழ்க்கையோடு சம்மந்தப்படாத வேறு ஒரு ஸ்பேஸில் நமக்கான ஒரு புரிதலை ஏற்படுறதுக்கு வாசிப்பு பெரிய அளவில் பயன்படுது. அது புத்தகங்களாக இருந்த வரைக்கும் நாம் வந்து கொஞ்சமாக படித்தாலும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இப்போ வந்து கூகுள் டாக்டர்ஸ் ஆகிட்டோம், கூகுள் பொலிட்டீஷியன்ஸ் ஆகிட்டோம், எல்லாமே வந்து அப்புறம் கூகுள் ஹிஸ்டாரியன்ஸ் ஆகிட்டோம், எல்லாமே வந்து விக்கிபீடியா ஹிஸ்டாரியன்ஸ், கூகுள் ஹிஸ்டாரியன், விக்கிபீடியா ஹிஸ்டாரியன்ஸ், எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம டக்குன்னு மெமரியே இல்லை, அது ஒன்று. அப்புறம் நம்ம படமே எப்போ வந்தது அப்படின்னா ஒரே நிமிஷம் அப்படி கூகுள் பண்ணி இந்த டேட்டில் வந்தது அப்படி ஆகிட்டோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும். நம்ம டிபெண்டன்ஸ் ஆன் அப்புறம் மொபைல் நம்பர்ஸ், அது ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லை. இது ஓகே, இது நம்ம ஒரு சில விஷயங்களில் நடக்கும்போது மாற்றங்கள் வர்றது சகஜம்தான். ஆனால் வாசிக்கிறதுனுடைய புத்தகங்கள் வாசிக்கிறதுனுடைய தன்மை அது குறைய குறைய என்ன ஆகுதுன்னா டெப்த் இல்லை, நாலெட்ஜ் வந்து இப்போ நமக்கே வந்து நம்மளே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த வேகத்துக்கும் தேடி தேடி எடுத்ததுக்கும் இன்றைக்கி நம்ம படிக்கிறதுக்குமே வந்து மாறி போச்சு. 4 டைட்டில்ஸ் வாங்கிடுறோம், வாங்கிட்டு அந்த புக்கை படிக்கிறத விட அந்த பிளப் படிக்கிறோம், இல்லை அந்த புக்கை பற்றி ஆன்லைனில் என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இன்னும் இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு என்னோடய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னாராம், அவருக்கும் அவருடைய மகளுக்கும் வந்து இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுல ஒரு ஆர்குமெண்ட். அப்போ அவர் சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இல்லை என்னோடய டாட்டர் வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகிருக்கா. அதுக்கு அவர் சொன்னாரா, சி அனுராக், யூ ஆர் அ மைக்ரண்ட் இன் டு தேர் வேர்ல்டு, திஸ் இஸ் தேர் வேர்ல்டு, தே நோ ஹவு டு டீல் வித் இட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் சொன்னாரான். அப்போ அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் வந்து என்ன ஆகுது, இப்போ என்னோடய பையன் இருக்கான், அவன் வந்து 7 இயர்ஸ், அவனுக்கு வந்து சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கணும், கேம் ஆடணும், ஒரு அடிக்டிவான ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அதுக்கு நம்மளை பார்த்து தான் வர்றாங்க, நம்மளும் எல்லாரும் ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், சாப்பிடும்போது ஃபோன் பார்க்குறோம், மீட்டிங்கில் உட்காந்தாலும் ஃபோன் பார்க்குறோம். நமக்கு வந்து அந்த ஆங்ஸ்ட் உருவாயிருச்சு, எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்க்ராலிங் அடிக்ஷன் வந்துருச்சு. என்ன தேடுறோமோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது இருக்குல்ல, அது ஒரு இப்போ சைலண்ட்டில் ஃபோனை போட்டோம்னா எடுத்து பார்த்துக்கணும், யாராவது கால் பண்ணுறாங்களான்னு. அந்த பர்பஸ்க்கே அகேன்ஸ்டாக ஒன்று தான் பண்ணுறோம். சைலண்ட்டில் போடுறதே என்னென்னா கால்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்ட் போடுறோம். ஆனால் ஃபோனை எடுத்து பார்க்குறோம், யாராவது கால் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ இந்த அடிக்ஷன், நமக்கு இருக்கிற இந்த டிபெண்டன்ஸ் அண்ட் அடிக்ஷன் குழந்தைகளுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகுது. அவர்களுக்கு வாசிக்கிறதுக்கான பொறுமை இல்லை. அதை வந்து ப்ராக்டிஸுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா அவங்களுக்கு தேவையானது இன்றைக்கி இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட கம்பீட் பண்ணக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அந்த புத்தகங்களில் இருக்கணும். முதல்ல நாம் பிள்ளைகள் இருக்கிற அறையில் நாம் கையில் புத்தகங்களோடு உட்காந்து வாசிக்கணும். நம்ம வாசிக்கிறது தான் அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம சொன்னால் அவங்க வாசிக்க மாட்டாங்க, நீ ஃபோன் பார்க்காதன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. நம்ம ஃபோனை வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு கட்டுற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புத்தகங்கள் வாசித்தோம்னா அது அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணும். ஓகே, அப்பா இப்படி பண்ணுறாங்க, அம்மா இப்படி பண்ணுறாங்க, லெட் அஸ் ஆல்சோ ஃபாலோ தட், தென் வி கேன் ஸ்டார்ட் அவர் கான்வர்சேஷன். நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்தா, டு கில் அ மாக்கிங் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்தேன். கொடுத்துட்டு தென் என்ன படிச்சிருக்க, எவ்வளோ படிச்சிருக்க, வாட் யூ திங்க் அபவுட் திஸ் கேரக்டர், இந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் ப்ராசஸாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அப்படி அதை நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். அண்டு இவ்வளவு குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு
ஒரு புக் ஸ்டோர், இவ்வளவு டைட்டில்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த மலைப்பூ அந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிது. அதை வந்து படம் பண்ணலான்னு கூட நான் கேட்டேன். இட்ஸ் அ வெரி நைஸ் புக். அதை நான் கேட்டிருந்தேன் நான். அப்போது இப்படி நிறைய புத்தகங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸு, எல்லா டிசிப்ளின்ஸ்லும் இருக்கிறது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு பசங்க ஊரில் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க, வந்த உடனே நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வந்து அவங்க கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அகெயின் திரும்பவும் சொல்கிறேன், பசங்க புத்தகங்கள் வாசிக்கணும்னா நாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். நம்ம வாசித்தா அவங்க வாசிப்பாங்க. அண்ட் இவ்வளோ பெரிய எஃபர்ட்டுக்கு, இந்த எஃபர்ட்டில் இந்த இனாகரேஷனுக்கு என்னை கூப்பிட்டதன் மூலமாக என்னையும் ஒரு பார்ட்டாக சேர்த்துருக்கு. நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.